பிரியமானவர்களே, அன்பு இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனுடைய அன்பு விசேஷமானது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான வசனம், அவருடைய அன்பை, ஆச்சரியமான அன்பை நமக்கு காட்டுகிறது. பாருங்கள், மத்தேயு 28:20 பின்பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சத்தியம் பார்த்தீங்களா? ப்ராமிஸ். ஹி கிவ்ஸ் அ ப்ராமிஸ், நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு, அது யாராயிருந்தாலும் சரி, பெற்றோராயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, உடன்பட பிறப்புகளாயிருந்தாலும் சரி, ஒருவரோடு ஒருவர் கடைசி வர இருக்க முடியாதுங்க பிரியமானவர்களே. ஆனால் தேவன் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சகல நாட்களிலும், பாருங்க அதான் ஆச்சரியம், சகல நாட்களிலும், எவ்ரிடே, தினந்தனும் நான் உங்களோட இருப்பேன். என்று வரைக்குமா? உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் முடிகிற அந்த நாள் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பிரியமானவர்களே, நம்முடைய பயத்தெல்லாம் எடுத்து போடுகிற ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையானாலும் சரி, மனுஷன் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்களுடைய ஒத்தாசையும் மாறி போகும். உதவி செய்து செய்து ஒரு ஸ்டேஜில், ஒரு காலகட்டத்தில் சோர்வடைந்து போவார்கள். உதவி செய்கிறதுல கூட சோர்வு வந்துருங்க. ஆனால் தெய்வத்துக்கு அப்படி இல்லை, அருள்நாதர் இயேசுக்கு அப்படி இல்லை. அவருடைய ப்ராமிஸை பார்த்தீங்களா? சகல நாட்களிலும் நான் உன் கூட தான் இருப்பேன், உலகம் முடிகிற வரைக்கும். அப்போ அந்த உலகம் முடிவதற்கு முன்பதாய் நடக்கிற அந்த கொடூரமான காரியங்கள், கடைசி கால சம்பவங்கள், அந்த நாட்கள்லேயே நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு விசை, நான் ரொம்ப தாங்குணாத வேதனையின் நாட்களில் கொடூரமாய் அழுது கொண்டிருந்தேன். காரணம் என்னன்னா, 25 வருடங்களாய் ஒரே பகுதியில் எனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. பொருளாதாரம், பிரியமானவர்கள், என்னால் தாங்க முடியலை. மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு பேமெண்ட் பண்ண முடியாது. வருஷக்கணக்காக மிகவுமாய் சோர்ந்து போனேன். சுவாமி, உங்களை நம்புனா நீங்கள் உதவி செய்வீங்க எனக்கு தெரியும் ராஜா, ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் சுமார் 3 மணி நேரம் விடாமல் அழுதுருப்பேன். முடிவிலே என் அருள்நாதர் எனக்கு சொன்னார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். மகளே, உன்னை இந்த பகுதியில் சோதிக்கிறதுக்கு பொல்லாத பிசாசு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் சொன்னேன், இல்லை, என் மக உறுதியாய் நின்று ஜெயித்து விடுவாள். அவை உத்தரவு கேட்டுக்கொண்டபடி நான் முழு உத்தரவும் கொடுத்து உன்னை விட்டு நான் தூரமாக இருந்திருந்தேன்னா உன்னால் தாங்கி கொள்ளவே முடியாது மகளே. அவ்வளவாய் உன்னோட அவன் போராடுவான். ஆனா நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும் பொல்லாத பிசாசு உன்னை சோதிக்கும் போதெல்லாம் 50% என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கி கொண்டது. அதனால ஏதோ ஒரு வகையில் நான் உனக்கு உதவி செய்து கொண்டே இருந்தேன் மகளே என்று சொன்னார். அது உண்மை. அவர் முற்றிலுமாய் என்னை கைவிடவே இல்லை. பிரியமானவர்களே, பிசாசு எத்துணை சோதனைகளை கொண்டு வந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும், அவன் ஒருவேளை உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் கடைசி வரை நம்மை தாங்கி இறுதியாய் நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்புவோமா பிரியமானவர்களே? நம்பிக்கை தான் ஜெயம். அதனால உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே, சுவாமி அப்பா, உலகத்தின் முடிவு வரைக்கும் சுவாமி, இந்த கடைசி கால கொடூரமான நிகழ்ச்சிகள்ல கூட நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இறுதி வரைக்கும் உன்னோடு இருப்பேன்.
ஐயா அந்த வார்த்தை நம்புறோம் சுவாமி, நாங்க நம்புறோம்ப்பா ஐயா. நம்பத்தக்க ஒரே தெய்வம் நீங்க தான். உங்க வார்த்தையை மட்டும் தான் நாங்கள் நம்பி வாழுகிறோம் அப்பா. மனம் இறங்கும் என் ஜனங்கள் ஐயா, திக்கற்று என் இயேசு ஐயா, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்கப்பா. உதவி செய்யும் நாதா, உதவி செய்யும். உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும், கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.